கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. வெள்ளிக்கிழமை தோறும் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்திலிருந்து ஒரு திருநாமத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு பிராட்டியும் பெருமாளும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. நாலு திருநாமங்கள் அனுபவிச்சாச்சு, இன்னைக்கு ஐந்தாவது திருநாமம் ஸ்ரத்தா அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்களை பார்க்கலாம். சிருஷ்டி பண்றதுக்கு பிரம்மதேவனை நியமிச்சு அவருடைய கையில வித்யையாகிற வேதத்தை பிராட்டியும் எம்பெருமானும் சேர்ந்து கொடுத்தார்கள் அப்படிங்கறத பார்த்தோம். அதனால பிராட்டிக்கு வித்யான்னு பேர் வந்ததுன்னு பார்த்தோம். இப்படி இந்த வித்யையை கொண்டு பண்ணின சிருஷ்டியில என்னெல்லாம் ஏற்பட்டுதோ, எந்த பூதங்கள்லாம் ஏற்பட்டுதோ, எல்லாத்துக்கும் ஹிதத்தை நினைக்கிறாள் லக்ஷ்மி அப்படிங்கறதுனால அவளுக்கு சர்வபூத ஹித பிரதா அப்படின்ற திருநாமம் உண்டுன்னு பார்த்தோம். லக்ஷ்மி தேவி எல்லாருக்கும் ஹிதத்தை நினைக்கிறா. நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த வேதமாகிற வித்யை இருக்கு இல்லையா, அதுதான் பிரமாணம், அதுதான் நம்மளுக்கு சாஸ்திரம், நம்மளுக்கு ஒரு கைடு மாதிரி, கைடிங் லைட். அந்த சாஸ்திர விஹிதமான தர்மங்களை நம்ம பண்ணணும், அதாவது நல்ல காரியங்களை பண்ணணும். எது நல்ல காரியங்கள் அப்படின்னு பொதுவா பார்த்துட்டா நம்மளுக்கு அவ்வளவு சுலபத்துல புரிஞ்சுடாது. அதனால எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்மளுக்கு கண்ணுக்கு ஒரு விளக்கு போல இருக்கக்கூடியது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை வச்சுண்டு நல்லது கெட்டது தெரிஞ்சுண்டு நல்லத்த செய்யணும் அப்படிங்கிறது நம்ம செய்ய வேண்டிய கடமை. இந்த சாஸ்திரத்தை வச்சுண்டு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரத்தின் பேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்தைனா நம்பிக்கை, ஃபெய்த். ஸ்ரத்த இருந்தால்தான் அதை ஃபாலோ பண்ணணும்னு தோணும், அதன்படி நடக்கணும்னு தோணும். சாதாரணமா உலகத்துல மாரல் வேல்யூஸ் அப்படின்லாம் சொல்றா. மாரல் வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மையை பேசுறது, தானம் பண்றது, கஷ்டத்துல இருக்கிறவாளுக்கு உதவி பண்றது, இது எல்லாமே சாஸ்திர விஹிதமான தர்ம காரியங்கள் தான். இத பெரியோர்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம பின்பற்றி பண்ணணும், அத நம்பிக்கையோட பண்ணணும், ஸ்ரத்தையோட பண்ணணும். இது பண்ணினா நமக்கு நல்லது, இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஸ்ரத்தை நம்பிக்கை நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கணும். இப்படி ஸ்ரத்தையோட ஒருத்தர் இருந்தா அவளுக்கு எப்பேற்பட்ட நல்லது வேணாலும் கிட்டும். ஒரு கால் அந்த ஸ்ரத்த ஒருத்தருக்கு இல்லாம இருந்ததுன்னா அவளுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது. ஒரு கால் நல்ல நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையிலேருந்து அவ கீழே தள்ளப்பட்டுடுவாளாம். இத காண்பிக்கிறதுக்கு புராணங்கள்ல ஒரு கதை இருக்கு. நகுஷன் அப்படின்னு ஒரு மகாராஜா இருந்தான், பாண்டவர்களுடைய முன்னோர். இவன் வேதத்துல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருந்தான், ஸ்ரத்த வச்சுட்டு இருந்தான். அதனால வேதம் சொன்ன பல யாகங்களை அவன் பண்ணுவான். அஸ்வமேத யாகம் பண்றதுல அவனுக்கு ரொம்ப ஊத்தம் உண்டான். பல அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டே இருந்தான், 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி முடிச்சுட்டான். சாஸ்திரம் சொல்றது 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினா ஒருத்தன் இந்திர பதவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது. இந்திர பதவியில ஏற்கனவே தேவேந்திரன் ஒருத்தன் உட்காண்டிருக்கான். அவனுக்கு அவனுடைய பதவிக்கு போட்டியா ஒருத்தன் வரான் அப்படின்னா அது எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அதனால யாராவது அஸ்வமேத யாகம் பண்றானா அவளுக்கு என்னெல்லாம் தீங்கு விளைவிக்க முடியும் அப்படின்னு பார்த்து பார்த்து தீங்கு விளைவிச்சுட்டு இருப்பான். இந்த நகுஷனுடைய கேஸ்லயும் இதே மாதிரி பல தீங்குகளை செய்ய முயற்சிச்சான் தேவேந்திரன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி பரமஸ்ரத்தையோட இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணினத்தினால, 100 யாகங்கள் பண்ணினத்தினால
நகுஷனுக்கு தேவேந்திர பதவி கிடைச்சுதான். பரம ஸ்ரத்தையோட அவன் பண்ணதுனால தேவேந்திர பதவியில போய் அவன் உட்கார்ந்தான். அப்படி அவன் உட்காரும் பொழுது நிஜோ தேவேந்திரன் என்ன ஆனா அப்படின்னு பார்த்தா, அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு பாபம் நேர்ந்ததாம், பிரம்மஹத்தி பாபம். அதுக்காக பாதாள லோகத்துக்கு போய் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாள் அவன் லீவ்ல போயிருக்கான். அந்த சமயத்துல நகுஷன் தேவேந்திரனாக ஆனான். தேவேந்திரனா ஆன உடனே, அந்த பதவி வந்த உடனே அவனுக்கு கர்வமானது தலைக்கேறி போச்சான். தேவேந்திரனுடைய உடைமைகள் எல்லாம் தனக்கு சொந்தம் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுடைய யானையாகிற ஐராவதம் என்ன, குதிரையாகிற உச்சைஸ்ரவஸ் என்ன, அவனுடைய சிம்ஹாசனம் என்ன, எல்லாமே தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நகுஷன் நினைச்சான். இதெல்லாம் கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கும் மேல இந்திரனுடைய மனைவியான சசிதேவியும் தனக்கு சொந்தம்னு நினைச்சான். இங்கதான் அவன் தர்மத்திலிருந்து நழுவினான். தர்மத்தில இருந்த நம்பிக்கையானது அவனுக்கு போச்சு, ஸ்ரத்தையானது அவனுக்கு போச்சு. அதனால சசிதேவி கிட்டக போய் அபச்சாரப்பட்டான், என்ன வரிக்கணும் அப்படின்னு போய் அவன் கிட்டக்க கேட்டான். சசிதேவி மகாபதிவிரதை, பரம கோபம் வந்து பிரகஸ்பதி கிட்டக ஓடினான். பிரகஸ்பதி தான் தேவகுரு. பிரகஸ்பதி சொன்னார், எப்போ நகுஷனுக்கு தர்மத்துல ஸ்ரத்த போச்சோ அப்பவே அவன் அழிவை நெருங்கிட்டான்னு அர்த்தம். நீ ஒரு யுக்தி பண்ணு சசிதேவி அப்படின்னார் பிரகஸ்பதி. போய் நகுஷன் கிட்ட சொல்லு, என்னுடைய அரண்மனைக்கு நீ வா அப்படின்னு உன்னுடைய அரண்மனைக்கு அவனை கூப்பிடு. எப்படி தெரியுமா வரணும், பல்லக்குல வரணும். அந்த பல்லக்க சப்த ரிஷிகள் தூக்கிண்டு வரணும் அப்படின்னு நீ போய் சொல்லுன்னு பிரகஸ்பதி சொன்னார் சசிதேவி கிட்டக. சசிதேவியும் அப்படியே சொன்ன. நகுஷனுக்கு இந்த பதவியினுடைய போதை எவ்வளவு தூரம் தலைக்கு ஏறிந்தா, பரம பிரம்ம வித்துக்களான சப்த ரிஷிகள் கிட்டக போய் தனக்கு பல்லக்கு தூக்க சொல்லியிருப்பான். சொன்னானா அவன் பல்லக்கு தூக்க? சப்த ரிஷிகள் மகா பிரம்ம தேஜஸ் உடையவர்கள். அவன் நினைச்சா இந்த நகுஷன் தர்மத்துல ஸ்ரத்தையை இழந்துட்டான், அதனால அவனுக்கு அழிவு வரப்போறது, அதுக்கு எம்பெருமான் நம்மள கருவியா உபயோகப்படுத்துறார் அப்படின்னு நினைச்சுண்டு சந்தோஷமா வந்து தூக்க வந்தாளாம் இந்த பல்லக்க. இந்த சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அகஸ்தியர். இந்த அகஸ்திய ரிஷிக்குள்ள ஜமதக்னி அப்படின்ற ரிஷியும் பிரவேசிச்சு இருந்தாராம் இந்த சமயத்துல. அதனால இந்த பல்லக்க தூக்கின ரிஷிகளுடைய எண்ணிக்கையானது எட்டாயிடுத்து. எட்டு ரிஷிகள் சேர்ந்து தூக்கறா. இது எதற்காக அப்படிங்கிறது கதையினுடைய முடிவுல நம்மளுக்கு தெரியும். இப்படி பல்லக்க தூக்கிண்டு இவா போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு சம்வாதம் ஆரம்பிச்சா. பேசிட்டு இருக்கா ரிஷிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போ அகஸ்தியர் பார்த்து நகுஷன் கிட்டக்க கேட்டாராம், நகுஷா உனக்கு வேத மந்திரங்கள்ல நம்பிக்கை உண்டா, ஸ்ரத்த உண்டா அப்படின்னு கேட்டாராம். வேணும்ட்டே கேட்டிருக்கார். ஏன்னா பேச்சுல இவனை எப்படியாவது ஜெயிச்சு அதனால இவனுக்கு தன்னுடைய இயலாமையை காட்டணும்னு நினைச்சார்கள் ரிஷிகள். அதனால கேட்டா, வேதத்துல உனக்கு ஸ்ரத்த உண்டா அப்படின்னு. நகுஷன் சொன்னா, வேதமாவது ஸ்ரத்தையாவது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எனக்கு அப்படின்னு. ஏன்னா இப்ப இவன் இருக்கிற மைண்ட் செட்டே வேற. அவனுக்கு தான் பண்ணின யாகமோ ஸ்ரத்தையோட பண்ணினதோ அது காரணமா இருந்த வேதமோ ஒன்னும் இப்ப ஞாபகம் இல்லை. அவனுக்கு இப்ப தெரிஞ்சதெல்லாம் சசிதேவியை போய் பார்க்கணும், சீக்கிரமா அவளுடைய அரண்மனைக்கு போய் சேரணும். அதுக்கு மேல வேற ஒன்னும் அவனுக்கு வேண்டாம், வேற ஒன்னும் தெரிய வேண்டாம். அதனால ரொம்ப கோபத்தோட இந்த ரிஷிகளை பார்த்து, சர்ப்ப சர்ப்ப சீக்கிரம் கிளம்புகோ, சீக்கிரம் போங்கோ அப்படின்னு நானும். என்ன ஒரு அவமரியாதை! அகஸ்தியர் பார்த்தார், உனக்கு அதர்மம் தலை தூக்கி நின்றுது, மாற்றான் மனைவியை நீ ஆசைப்படும் பொழுதே. அது போராதுன்னு சப்த ரிஷிகளை விட்டு பல்லக்கு வேற தூக்க சொன்ன. எல்லாத்துக்கும் மேல வேதத்திலேயே ஸ்ரத்த இல்ல, நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்ட. இப்படி சொல்லி எங்களை அவசரப்படுத்தி சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு சொல்றதையே நீ ஒரு சர்ப்பமாக ஆக கடவாய் அப்படின்னு விட்டார். சர்ப்பா சர்ப்பானா சீக்கிரம் போ அப்படின்னு ஒரு அர்த்தம், சர்ப்பானா பாம்புன்னு ஒரு அர்த்தம். எப்ப நீ சர்ப்ப சர்ப்பான்னு எங்களை சொன்னியோ சீக்கிரம் போறதுக்காக, அந்த சர்ப்பத்தினுடைய இன்னொரு அர்த்தமாகவே நீ ஆகிடுவாய்,
நீ பாம்பாக ஆக கடவாய் அப்படின்னு சபிச்சாராம் அந்த இடத்துல அகஸ்திய மகர்ஷி. உடனே இந்த நகுஷன் சுருண்டு மலப்பாம்பாக ஆகி பூமியில போய் விழுந்தானாம். ஆச்சு போச்சு, அவனுக்கு இருந்த இந்திர பதவி போச்சு. இந்திர பதவி மட்டுமா போச்சு, முன்னாடி பூமியில ஒரு பெரிய மகாராஜாவா இருந்தான் அதுவும் போச்சு. அது மட்டுமா போச்சு, மனித பிறவி கூட போச்சு. இனிமே நல்ல கதி அடையறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா முடியும்? இத நினைச்சி நினைச்சி பார்க்கணுமா, இதெல்லாம் எதனால நடந்தது? அவனுக்கு தர்ம காரியத்துல நல்ல காரியத்துல நம்பிக்கையானது ஸ்ரத்தையானது போச்சு. அதனால இப்பேற்பட்ட ஒரு இழப்பை அவன் சந்திச்சான். நல்ல காரியத்துல தர்ம காரியத்துல ஸ்ரத்த இருக்கும் பொழுது பெரிய பதவியான இந்திர பதவிக்கே போனான். அந்த ஸ்ரத்த போன உடனே சுருண்டு பாம்பாக கீழே விழுந்துட்டான். அதனால வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்துக்கும் ஸ்ரத்தையானது தேவை தர்மத்துல அப்படிங்கிறது தெரியுது. இந்த இடத்துல நம்ம முன்னாடி கேட்ட கேள்வியை ஞாபகம் வச்சுக்கலாம். அகஸ்திய மகர்ஷிக்குள்ள ஜமதக்னி பூந்தாரே, அது எதற்காக அப்படின்னு பார்த்தா, இந்த சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் இல்லையாம் ஜமதக்னி மகர்ஷி. ஆனா ஜமதக்னி மகர்ஷிக்குதான் தபசு சக்தி ரொம்ப நிறைய இருந்துதான். இந்த நகுஷன் எக்கச்சக்க புண்ணியம் பண்ணி இந்திர பதவிக்கு வந்திருக்கான். ஸ்ரத்தையோட யாகங்கள் பண்ணி இந்திர பதவிக்கு வந்திருக்கான். அதனால அவனை சபிக்கிறது சாபம் கொடுக்கறது அவ்வளவு சுலபம் இல்லையா, அதுக்கு நிறைய தபசக்தி வேணுமா. அந்த தபசக்தி ஜமதக்னி மகர்ஷி கிட்ட இருந்துதான். அதனால அவர் அகஸ்தியர்குள்ள பூந்து இந்த காரியத்தை நடத்தினார் அப்படிங்கிறது பெரியவாளுடைய நிர்வாகம். இப்படி ஸ்ரத்தை நிறைய இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாவித மேன்மைகளும் நன்மைகளும் ஏற்படும். ஸ்ரத்தை இல்லாதவாளுக்கு இழப்புகள் நிகழும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. இததான் வேதத்துல இருக்கக்கூடிய ஸ்ரத்தா சூக்தமும் சொல்றதாம். சரி, இந்த ஸ்ரத்தையானது வரணும்னா என்ன பண்ணணும்? வேற ஒண்ணுமே இல்லையா, ஸ்ரத்தாவை போய் சேவிக்கணுமா. யாரு ஸ்ரத்தா? லக்ஷ்மி தேவி தான் ஸ்ரத்தா. லக்ஷ்மி தேவிக்கு ஸ்ரத்தா அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஸ்ரத்தான்ற திருநாமத்தை சொல்லி அவளை ஜபிச்சோம்னா எல்லா காரியங்கள்லயும் ஸ்ரத்தை நமக்கு வரும். தர்ம காரியங்கள்ல ஸ்ரத்தை நமக்கு வரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா சாட்சாத் எம்பெருமானே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்ணும் பொழுது ஸ்ரத்தையோட கூட தான் பண்றான் அப்படின்னு ஸ்ரத்தா சுத்தம் சொல்றது. அதை அழகா சுவாமி தேசிகன் தமிழாக்கிறார். கருமம் அழி பழிப் அமைப்பும் கலக்கமிலா வகை நின்ற அப்படிங்கிறார். அதாவது இந்த அழிப்பு அழிப்பு அமைப்பு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் யாரோட சேர்ந்து பண்றார் எம்பெருமான்? திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும் அருமையிலாமையும் உறவும் அளப்பரிய வடிவரசும் கரும மழிப்பழிப்பமைப்பும் அப்படிங்கிறார். திருமகளோட சேர்ந்து பண்ணக்கூடிய காரியம் இது. ஏன்னா அந்த ஸ்ரத்தாவோட சேர்ந்து பண்ணினாதான், ஸ்ரத்தையோட பண்ணினாதான் இந்த காரியமும் நல்லபடியாக சித்திக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. எம்பெருமானுக்கே இந்த ஸ்ரத்தையினுடைய துணையானது தேவைப்பட்டதுன்னா நமக்கு கேட்க வேண்டுமா? அதனால ஸ்ரத்தையோட அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு ஏற்படுத்தின நிருக்தி ஸ்லோகத்தை வாசிப்போம். ஸ்ரத்தா லக்ஷ்மி கஸ்மாத் தேவ்யாயுக்தஸ்தயா சதேவோ நக தீவ்யதி ஜாகதஸ்தனுதே சிருஷ்டியாதிச்சதத் ததாஹி வேதோக்தி அப்படிங்கிறார். ஸ்ரத்தையுடன் ஜபிப்போம் வாங்கள். ஸ்ரத்தாயை நமஹா.